गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्बर पाकपोद कायाट सवाट विधि और विधिय पाको बयाट सवाट विधियकूरी विस्ट इत पड़ते पाकन पड़े वो एक्स और कड़ी अबी एक्स और कड़ी இதில் வந்து I மின்னோட்டம் பாய்வதாக கருதுறோம். அதில் AB என்ற ரெண்டு புள்ளி எடுத்துக்கிறோம். AB இல்ல உள்ள AB என்ற அந்த புள்ளியில் ஒரு சிறு பகுதி தான் DL, சிறு பகுதியின் நீளம்னு சொல்லலாம். அப்போ XY என்பது ஒரு கடத்தி, அதில் I மின்னோட்டம் பாய்வதாக கருதுகிறோம். அப்போ Pனா என்ன? Pன்ற புள்ளியில் மின்னோட்டம் P என்ற புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்காக மதிப்பை நம்ம இப்போ என்ன செய்யணும், கணக்கிடணும். அப்போ இப்போ வந்து பி என்பது டிபி என்பது பி என்பது காந்த தூண்டல் பயாட் சவாட் விதி அப்படின்னும் போது புள்ளி பியில் ஏற்படும் காந்த தூண்டலானது டிபி ப்ரொபோஷனல் டு ஐ, டிபி ப்ரொபோஷனல் டு டிஎல், டிபி ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டா, DB proportional to 1 by R square. காந்த தூண்டலானது இந்த ஃபஸ்ட் ஒன்றை பார்க்கும்போது முதலாவது இதை பார்க்கும்போது டிபினா காந்த புள்ளி பியில் ஏற்படும் காந்த தூண்டலானது ஐ என்பது மின்னோட்டம். காந்த தூண்டலானது மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவிலும் அடுத்தது இந்த மின்னோட்ட கூறின் நீளத்திற்கு நேர்த்தகவிலும் மின்னோட்ட கூறின் நீளம் டிஎல் என்பது நீளம் மின்னோட்ட கூறின் நீளத்திற்கு நேர்த்தகவிலும் அடுத்தது வந்து டிபி நேர்த்தகவில் வந்து டிபின்னா என்னது காந்த தூண்டலானது மின்னோட்ட கூறினையும் பியையும் இணைக்கும் கோட்டிற்கும் மின்னோட்ட கூறு டிஎலுக்கும் உள்ள கோணத்தின் சைன் மதிப்பிற்கு காந்த தூண்டலானது சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும் அதை எப்படி சொல்லணும்னா மின்னோட்ட கூறினையும் பிஏயை இணைக்கும் கோட்டிற்கும் மின்னோட்ட கூறு டிஎலுக்கும் உள்ள கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும் நாலாவது பாயிண்ட்டை பார்த்தோன்னா டிபி ப்ரொபோஷனல் டு 1/r² காந்த தூண்டலானது தொலைவின் ஆர் என்பது தொலைவு தொலைவின் இரு மடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் இந்த நாலு பாயிண்ட்டையும் வச்சு இது முத பாயிண்ட் காந்த தூண்டலானது மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவிலும் மின்னோட்ட கூறின் நீளத்திற்கு நேர்த்தகவிலும் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும் அடுத்தது 1/r² இருக்கிறதுனால என்ன எழுதுறோம் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்போ XY என்பது ஒரு கடத்தி I மின்னோட்டம் பாய்வதாக கருதுகிறோம் DL என்பது சிறு பகுதியின் நீளம் இப்போ பயாட் சவாட் விதிப்படி எழுதணும்னா டிபி ப்ரொபோஷனல் டு இந்த மூணையும் நம்ம சேர்த்து எழுதுறோம் இந்த நாலு பாயிண்ட்டையும் ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்போ இது நாலையும் சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுறோம்னா டிபி ப்ரொபோஷனல் டு ஐ டிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்போ பாராம நம்ம பயாட் சவாட் விதியை முதல்ல ஃபார்முலாவை இந்த சமன்பாடை அப்படியே பாராம படிக்கணும் டிபி என்பது காந்த தூண்டலின் எண் மதிப்பானது இதில் கொண்டு நம்ம மின்புலோன்ட்டு எழுதிடக்கூடாது முதல் லெசனில் தான் மின்புலோன்ட்டு படிச்சிருப்போம் இப்போ தேர்ட் லெசனில் செகண்ட் லெசனில் மின்னோட்டோன்னு படிச்சிருப்போம் இங்கே வந்து என்ன எழுதுறோம் காந்த தூண்டலானது டிபி ப்ரொபோஷனல் டு ஐடிஎல் சைன் டீட்டா பை ஆர் ஸ்கொயர் பயாட் சவாட் விதினா உனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஃபார்முலா அல்ல நான் சமன்பாடு டிபி ப்ரொபோஷனல் டு ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் இந்த ப்ரொபோஷ்னலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம் ஸோ டிபி ஈக்குவல் டு கே ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் கே என்பது ஒரு மாறிலி இந்த கேயின் மதிப்பை எப்படி சொல்கிறோன்னா இது மியூ என்பது ஊடகத்தின் உட்புகுது ரன் அல்லனா கேக்கு நேரே நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா கேயின் மதிப்பை மியூ நாட் பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை கேயின் மதிப்பு என்னென்னா மியூ நாட் பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்போ பயாட் சவாட் விதி அப்படின்னும் போது டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்
ஸோ வாட் எந்த ஃபார்முலா பயார் சவாட் விதி அப்படின்னாலே சமன்பாடு டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். அப்போ டிபி என்பது காந்த தூண்டல். அடுத்து வந்து என்ன செய்கிறோம், ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இப்போ பயார் சவாட் விதி கூறி விளக்குன்னா அந்த படத்தை போட்டு அந்த 4 அந்த பாயிண்ட்டையும் எழுதி ஈக்குவேஷனை சமன்பாட்டை எழுதணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான ஈரிலா கடத்தியினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த தூண்டலுக்கான கோவையை பெறுக. அல்லது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்த பாயத்திற்கான கோவையை பெறுக. மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான ஈரிலா கடத்தியினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த தூண்டலுக்கான கோவையை பெறுக. இதுதான் மூன்றாவது பாடத்தில் காந்தவியலில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதலாவது படம் வரையணும். படத்தை முதலாவது கரெக்டாக நம்ம போடணும். இப்போ வந்து படம் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து ஒய் டேஷ் என்பது ஒரு நீண்ட ஒய் டேஷ் என்பது ஒரு நீண்ட நேர்கடத்தி. அதில் புள்ளி பின்ட்டு எடுத்துக்கிடுறோம். இப்போ பிஓ உடைய தொலைவு வந்து ஏ, அப்புறம் இங்கே ஏபிசி ஏபின்ட்டு ரெண்டு புள்ளி எடுத்துக்கிடுறோம். இந்த ஏபியினுடைய நீளம் வந்து நீளக்கூறு தான் டிஎல். இதனுடைய நீளம் வந்து டிஎல்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிக்கிறோம். இது வந்து ஏசி, இங்கே வந்து டீட்டான்ட் இதுக்கு கொடுத்துக்கிடுறோம். அடுத்தது இந்த ஏபி பின்ற புள்ளியிலிருந்து ஏன்ற புள்ளி ஆர் தொலைவில் உள்ளது. இதனுடைய கோணம் வந்து பை. இங்கே வந்து அடுத்தது வந்து டிஃபை. அப்போது பி என்பது ஒரு புள்ளி. அடுத்தது ஒய் டேஷ் என்பது ஒய் டேஷ் என்பது ஒரு நீண்ட நேரான கடத்தி. இந்த நீண்ட நேரான கடத்திக்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், காந்த தூண்டலுக்கான கோவையை பார்க்க போகிறோம். எக்ஸ் இங்கே வந்து ஒய் டேஷ்னு இருக்கும். ஒய் டேஷ் என்பது ஒரு நேர்கடத்தி, அதில் ஐ மின்னோட்டம் பாயிறதா கருதுகிறோம். பி என்ற புள்ளியானது ஓவிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது, ஏ தொலைவில் உள்ளது. இப்போ ஏபின்ற ரெண்டு புள்ளியை எடுத்துக்கிடுறோம். ஏபி படத்தை பாரு, ஏபின்ற ரெண்டு புள்ளியை எடுத்துக்கிடுறோம். ஏபியினுடைய நீளம் வந்து டிஎல். இப்போ பயாட் சவாட் விதிப்படி புள்ளி பியில் ஏற்படும் காந்த தூண்டல். இப்போ இதுதான் வந்து அந்த பட விளக்கம். ஒய் டேஸ் என்பது நீண்ட நேர்கடத்தி. இதில் வந்து மின்னோட்டம் ஐ பாயிறதாக கருதுகிறோம். கடத்தியிலிருந்து ஏ தொலைவில் புள்ளி பியில் உருவாகும் காந்த புலக்கத்தை கணக்கிடுவதற்காக டிஎல் நீளம் கொண்ட ஒரு சிறு கூறு பகுதி தான் என்னது பகுதி டிஎல். இங்கே வந்து டிபின்னு போட்டிருக்கு, அது வந்து நீ டிஎல்ன்ட்டு ஆக்கிக்கோ. டிஎல் நீளம் ஏபின்ற ரெண்டு புள்ளிக்கும் உள்ள நீளம் தான் வந்து எனது டிஎல். இந்த படத்துல இருந்து நீ ஓனாக எழுதலாம். நான் சொன்ன மாதிரியே இப்போ என்ன எழுதலாம்னா, எக்ஸ்ஒய் என்பது ஒய் டேஸ் என்பது ஒரு நேர்கடத்தி, பின்ற புள்ளியிலிருந்து ஓ ஏ தொலைவில் ஓ என்ற புள்ளியை எடுத்திருக்கிறோம். அடுத்தது ஏபின்ற ரெண்டு புள்ளியை எடுத்திருக்கோம், அதனுடைய நீளம் வந்து டிஎல். ஏசின்ற ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கிறோம். அப்போ ஏசிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிள் இருக்குது, அது வந்து என்னது கோணம் வந்து டீட்டா. அடுத்தது பின்ற புள்ளியிலிருந்து ஏன்ற புள்ளி வந்து ஆர் தொலைவில் உள்ளது. அடுத்தது பயாட் சவாட் விதியை பயன்படுத்தி புள்ளி பியில் ஏற்படும் காந்த தூண்டல். பயாட் சவாட் விதியை தான் இனிமே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்துகிறோம். அப்போ பயாட் சாவட் விதிப்படி பியில் ஏற்படும் காந்த தூண்டல் அல்லனா காந்த புலம். அப்போ டிபி வெக்டார் ஈக்குவல் டு பயாட் சவாட் விதி மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என் கேப். என் கேப் இஸ் த யூனிட் வெக்டார். மொதல் சமன்பாடு என்ன எழுதுகிறோன்னா, நமக்கு ஏற்கனவே பயாட் சவாட் விதி தெரியும்,
db is equal to mu naught by 4 pi idl sin theta by r square. இப்போ வந்து முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். படத்தை பாரு. இந்த முக்கோணம் ஏபிசி, ஏபிசியில இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். சைன் தீட்டா அப்படின்னாலே நமக்கு எதிர்ப்பக்கம் பை கர்ணம். எதிர்ப்பக்கம் என்ன இருக்கு? ஏசி பை ஏபி. சைன் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம இந்த ஏபிசின்ற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிடுறோம். இதுல இருந்து சைன் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, எதிர்ப்பக்கம் பை கர்ணம். எதிர்ப்பக்கம் என்ன இருக்கு? ஏசி பை ஏபி. ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிடுறோம்? டிஎல்ட்டு பிரதிடுறோம். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. படத்துல இருந்து ஏபி என்ற ரெண்டு புள்ளிக்கும் உரிய நீளம் வந்து டிஎல். அப்போ ஏபிக்கு பதிலாக டிஎல் பிரதிட்டுருக்கேன். அப்போ ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா. அடுத்தது அடுத்த முக்கோணத்தை எடுத்துக்கிடுறோம், ஏபிசி. படத்தை நீ நல்லா பாராம வரைஞ்சி மூணு, ஒரு தடைக்கு மூணு தடவை வரைஞ்சி பார்க்கணும். ஏபிசி, 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 இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுறோம். ஏபிசி அதுல இருந்து ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசி ஈக்குவல் டு இந்த ஆர்க் லென்த், தட் இஸ் ஆர் இன்டூ டி ஃபைவ். அப்போ ஏசியினுடைய மதிப்பு என்னது? ஆர் இன்டூ டி ஃபைவ். இப்போ ரெண்டாவது சமன்பாடு என்ன எடுத்திருக்கோம்? ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா. இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுறோம்? ஏசியை ஞாபகத்தில் வச்சுக்கோ, வீட்டில் உள்ள ஏசியை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏசிக்கு வந்து ஆர் டி ஃபைவ். இது மூணாவது சமன்பாடு. அப்போ டிஎல் சைன் டீட்டா ஈக்குவல் டு, அடுத்த படத்தில் இருந்து பாரு, ஓபிஏ. ஓபிஏ மதிப்பு, ஓபிஏ உடைய கோணம், முக்கோணம் ஓபிஏ ஈக்குவல் டு தட் இஸ் பை. ஓபிஏ ஈக்குவல் டு பை. அடுத்தாப்பில் ஏபிபி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏபிபி, ஏபிபி, இப்போ வந்து ஓபிஏ உடைய மதிப்பு பை. அடுத்தாப்பில் ஏபிபி உடைய ஆங்கிள் வந்து கோணம் எவ்வளவு? டி ஃபை. ஏபிபி உடைய கோணம் வந்து எவ்வளவு? டி ஃபை. இப்போ ஏசி உடைய மதிப்பை நம்ம அந்த ஆர்க் லென்த் எடுக்கும்போது ஆர் டி ஃபை. அப்போது ரெண்டாவது சமன்பாட்டில் ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டான்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா. அப்போ இந்த ஏசிக்கு பதிலாக ஆர் டி ஃபைன்ட்டு பிரதிட்டுறோம். அப்போ ஆர் டி ஃபை ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா. வலது பக்கம் ஈக்குவல் டு இடது பக்கம். டிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் டி ஃபை. ஒன்றாவது சமன்பாடை எடுத்துக்கோ. இந்த இருக்குல்ல, இந்த டிஎல் சைன் தீட்டான்ற இடத்துல நம்ம என்ன போடுறோம்? ஆர் டி ஃபை. அப்போ திரும்பவும் நம்ம பயாட் சவாட் விதியில் வந்து ஒன்றாவது சமன்பாட்டை எடுத்து டிஎல் சைன் தீட்டாவுக்கு ஆர் டி ஃபைன்ட்டு பிரதிடுறோம். டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐ டிஎல் சைன் தீட்டாவுக்கு பதிலாக ஆர் டி ஃபை ஆர் ஸ்கொயர் என் கேப். அப்போ இது வந்து அஞ்சாவது சமன்பாடு ஆயிரும். இப்போ இந்த இருக்கா, டிஎல் சைன் தீட்டாவுக்கு பதிலாக ஆர் டி ஃபை என் கேப் பை ஆர் ஸ்கொயர். ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்னங்க? ஒரு ஆர் கேன்சல் ஆகும்போது ஒரே ஒரு ஆர் தான் கீழே இருக்கும். மியூ நாட் பை 4 பை நியூமரேட்டரில் ஆர் கேன்சல் ஆயிரும், டினாமினேட்டரில் ஒரு ஆர் இருக்கும். மியூ நாட் பை 4 பை ஐ பை ஆர் டி ஃபை என் கேப். ஸோ இது வந்து புள்ளி பியில் ஏற்படும் காந்த தூண்டல் அல்லனா காந்த புலம். இது வந்து அஞ்சாவது சமன்பாடு. இன்னும் அடுத்தாப்பில் பார்த்தோன்னா இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஓபிஏ, 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 இதில் இருந்து காஸ் பை கண்டுபிடிக்கிறோம். காஸ் பை ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எது? அடுத்துள்ள பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம் ஏ பை ஆர். இது வந்து எதிர்ப்பக்கம், இது கர்ணம், அடுத்துள்ள பக்கம். அப்போ காஸ் பை ஈக்குவல் டு ஏ பை ஆர். முக்கோணம் ஓபிஏ எடுத்து நான் ட்ரையாங்கிள் முக்கோணத்தை காமித்தேன்.
நீ அந்த படத்துல இருந்து காஸ் பை ஈக்குவல் டு அடுத்து உள்ள பக்கம் பை கர்ணம் ஏ பை ஆர். அந்த குறுக்கு வெட்டு பெருக்கல் போடு, ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பை. அஞ்சாவது சமன்பாட்டில் நமக்கு ஆறின் மதிப்பு தான் தேவை, நம்ம காஸ் பைன்ட்டு நேரே கொண்டு போகக்கூடாது. காஸ் பை ஈக்குவல் டு ஏ பை ஆர்ன்ட்டு எடுத்திருக்கோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பை, இது ஆறாவது சமன்பாடு. ஆறின் மதிப்பை ஐந்தாவது சமன்பாட்டில் பிரதிடுறோம். டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐ டி ஃபை. ஆருக்கு என்ன போடுறோம், ஏ பை காஸ் பை, இங்கே என் கேப் இருக்கும், இந்த காஸ் பையை மேலே கொண்டு போயிடுறோம். அப்போது மியூ நாட் பை ஃபோர் பை ஐ பை ஏ, இந்த காஸ் பை மேலே போயிடும், டி ஃபை. இதை வந்து எத்தனாவது, ஏழாவது சமன்பாடாக வச்சிடுறோம். இப்போ வந்து புள்ளி பியில் ஏற்படும் கடத்தி ஒய் ஒய் டேஷ் ஒய் ஒய் டேஷ் ஆல் புள்ளி பியில் ஏற்படும் மொத்த காந்த புலம் அப்படின் போது, மொத்த காந்த தூண்டல் அப்படின் போது, இந்த ஈக்குவேஷனை என்ன செய்கிறோம், நம்ம தொகையிடுறோம். அப்போ இன்டகிரேட்டிங் திஸ் ஈக்குவேஷன், ஏழாவது சமன்பாடை நம்ம தொகையிடணும். இப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இது புரியுதா? இங்கே வந்து ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பைன்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ ஐந்தாவது சமன்பாட்டில் பிரதிடுறோம், ஆருக்கு பதிலாக ஏ பை காஸ் பை, காஸ் பை மேலே போயிடும். இப்போ பியில் ஏற்படும் மொத்த காந்த தூண்டல்ன்றதுனால நம்ம தொகையிடுறோம். மொத்த காந்த தூண்டல் பி வெக்டார் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் வந்து பை டூ, லோயர் லிமிட் வந்து மைனஸ் பை ஒன் டிபி. டிபி உடைய மதிப்பு என்ன, ஏழாவது சமன்பாட்டில் மியூ நாட் பை ஃபோர் பை ஐ பை ஏ காஸ் பை இன்ட்டு டி ஃபை. இப்போ கான்ஸ்டன்ட் டேமை வெளியே எடுத்துடுறோம், மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஏ காஸ் பை இன்ட்டு டி ஃபை. இன்டெக்ரல் ஆஃப் இதை எப்படி சொல்கிறோன்னா, தொகையிடுறது. காஸ் பை ஃபார்முலா வந்து இதுக்கு, இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன சூத்திரம், காஸ் பை இன்டெக்ரல் ஆஃப் காஸ் பை மதிப்பு வந்து சைன் பை. இந்த தொகையிடுதல் அடையாளத்தை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சைன் பைன் போடுறோம். இது தொகையிடுறதுக்கு அடையாளம், இங்கிலீஷில் சொன்னோன்னா இன்டெக்ரேட்டிங். அப்போது காஸ் பையை இன்டெக்ரேட் பண்ணோன்னா சைன் பை, இதுதான் அதனுடைய மதிப்பு. மேலே அப்பர் லிமிட் பை டூ மைனஸ் பை ஒன், அப்போ பைக்கு பதிலாக நம்ம பை டூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை டூ, அடுத்து ஃபார்முலாவே மைனஸ் போட்டு மைனஸ், அப்போ இது ப்ளஸ் சைன் பை ஒன். ஸோ மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஏ என் கேப். இந்த பை டூ பை ஒன், பை டூ ஈக்குவல் டு பை ஒன் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ பத்தாவது சமன்பாட்டில் என்ன பிரதிடுறோன்னா, ஃபை டூக்கும் ஃபை டூ ஈக்குவல் டு ஃபை ஒன், ஃபை டூக்கு பதிலாக ஃபை ஒன்ட்டு பிரதிடுறோம். அப்போ அதனுடைய மதிப்பு 90 டிகிரி. அப்போ சைன் 90, ஃபை டூக்கு பதிலாக சைன் 90 போடுறோம், ஃபை ஒனுக்கு பதிலாக சைன் 90 பிரதிடுறோம். அப்போ சைன் 90 உடைய மதிப்பு என்னென்னா 1. அப்போ இங்கே 1 + 1, மிச்சம் உள்ள கான்ஸ்டன்ட் டேம் அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ மியூ நாட் ஐ பை ஃபோர் பை ஏ 1 + 1 என்ன ஆயிரும், 2 ஆயிரும். இந்த என்காப்பு யூனிட் வெக்டார். அப்போது மேலே 2 μ0 I/4πa 2 கெட் கேன்சல், இங்கே வந்து இந்த 4 கேன்சல் ஆகி 2 ஆயிரும். அப்போ மியூ நாட் ஐ பை 2πa என்காப். பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πa என்காப். அப்போ தொகையிடணும், பியில் ஏற்படும் மொத்த காந்த தூண்டல் அப்படின் போது தொகையிடுறோம், இன்டெக்ரேட் பண்ணுறோம். அப்போ புள்ளி பியில் ஏற்படும் மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம் அல்லனா காந்த தூண்டலுக்கான கோவையை விளக்குங்க அப்படின்னா, வி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πa என் கேப். இதை நல்லா படத்தை எழுதி, படத்தை பாராம வரைஞ்சி எழுதி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது நல்லா படித்து எழுதி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.